நீட் தேர்வு குறித்து பொது மேடையில் விவாதம் செய்ய தயார் என மதுரையில் நடைபெற்ற அதிமுக மாமன்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அது இந்த வீடியோவில் காணலாம். நாம் ஏற்கனவே கொண்டு வந்த அந்த திட்டத்தை எல்லாம் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி மீண்டும் வளப்படுத்தி மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து வந்துவிட்டா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிருவாங்க. 9 மாத கால ஆட்சியில அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் கிடையாது. 9 மாத கால ஆட்சியிலே அதிகார வர்க்கங்கள் தலை தூக்கி நின்று எல்லா துறைகளிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு கொள்ளையெடுப்பதற்கு தான் வந்திருப்பதாக மக்கள் பார்க்கின்றார்கள். மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சவால விடுறார். நேற்றைய தினங்களில் ஒரு சவால் விட்டுருக்கார். அவர் காணொலி காட்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்ற பொழுது சவால் விட்டுருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மரியாதைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் என்னுடைய சவாலை ஏற்று வருவீங்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக நம்முடைய சவாலை ஏற்கிறோம். நீட் தேர்வு எந்த ஆட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது, யாருடைய ஆட்சியிலே அது வருவதற்கு நச்சு விதை தமிழகத்திலே ஊன்றப்பட்டது. நாங்கள் தயார். ஒரு பொதுவான இடத்திலே நீங்கள் அறிவீங்கள், ஊடக நபரும் பத்திரிகை நபர்களும் அங்கே வரவழைத்து நீட் தேர்வை பற்றி அலசி ஆராய்ந்து நீங்களும் பேசுங்கள், நாங்களும் பேசுகிறோம். மக்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். எதையாவது சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? எல்லா கூட்டத்திலும் பேசுனீங்களோ, நீங்க மட்டுமா பேசுனீங்க? இப்ப இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேர் பேசினாங்க. உங்களுடைய திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் பேசினார். மறுக்க முடியுமா? எல்லாமே பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம், எல்லாமே ஆதாரத்தோட பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப என்ன சொன்னீங்க தேர்தல் நேரத்தில்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பது. ஆட்சியில் வந்து 9 மாசம் ஆகி போச்சு, ஏன் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல? பச்சை பொய் பேசுவது அத்தனையும் பொய். நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் பேசுறேன், பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அவருடைய மகன் உதயநிதி பேசுறார். அவர் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களிடம் அதிசயம் இருக்கின்றது, எங்களுடைய தலைவர் அப்படின்னா அவருடைய அப்பா திரு ஸ்டாலின் கிட்ட ரகசியம் இருக்குதான். அந்த ரகசியம் இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரகசியத்தை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, ஏன் 9 மாத காலத்தில் அந்த ரகசியத்தை வச்சு நீட் தேர்வு ரத்து செய்யல? மக்கள் கேட்கிறாங்க. நேற்று அவர் பேசுகிறார் உதயநிதி ஸ்டாலின். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கின்றார், நீட் தேர்வுல என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ரகசியம் என்னன்னா நீட் தேர்வை தொடர்ந்து வலியுறுத்தி ரத்து செய்வோம் என்பதுதான் ரகசியமா. நல்லா எண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் பேசி மக்களை ஏமாத்துறாங்க. இளைஞர்களை, பெற்றோர்களை, மாணவர்களை அழகழகா கவர்ச்சிகரமா பேசி வாக்குகளை பெற்ற பிறகு இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தாலும் சரி, அவர் கட்சி சேர்ந்த இவ்வளவு அமைச்சர்களா இருந்தாலும் சரி, இல்ல அவருடைய மகன் உதயநிதி இருந்தாலும் சரி,
அவர்கள் சொல்வது அத்தனையும் பொய். பொய்ய தவிர்த்து வேற எதுவுமே சொல்வதில்லை. இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ரகசியத்தை வெளியிடுவதற்கு வெளியிட்டதற்கு டாக்டர் மட்டும் அவர் கொடுக்கலாம். ஆனா யாருக்குமே இந்த ரகசியம் கண்டுபிடிக்க முடியல பாருங்க. அவ்வளவு பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்து வெளியிட்டு அதற்கு தமிழக அரசின் சார்பாக கூட அவையிலே கொடுத்துக்கலாம் டாக்டர் மட்டும். அந்த நீட் தேர்வு குறித்து விவாதம் செய்ய தயாரா அப்படின்னு சவால் விடுறாரு. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எந்த இடத்தில் பொது இடத்தில் நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நானும் அதன் ஓபிஎஸ்ஆர்களும் மேடையிலே தோன்றி விவாதத்திலே கலந்து கொள்ள தயார். நீங்கள் தயாரா? சும்மா வாயில பேசிட்டு தப்பிக்கல முடியாது. சவால் விட்டா சவால் சந்திக்க வேணும். தேர்வு வரும்போது சவால் விடுவாங்க. தேர்வு வரும்போது எவ்வளவு வாக்குறுதி சொல்லுவாங்க. வாக்குகளை பெற்ற பிறகு அந்த தேர்தலோடு அப்படியே கைவிட்டுருவாங்க, கை கழுவிடுவாங்க. அந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அது அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது. 2021 சட்டமன்ற பொது தேர்தல எதையாவது நிறைவேற்றி தந்திருக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல, நீட் தேர்வு என்பது மிக முக்கியமானது. நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மாவுடைய அரசு ஆட்சி செய்த காலத்தில் தான் இந்த நீட் தேர்வு வந்தது என்ற ஒரு தவறான செய்தியை இப்ப நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் பொய் பேசுறேன்னு சொன்னால் மன்னிக்க முடியுமா? ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே இப்படி பொய்யான செய்தியை மக்களிடத்திலே அவதூறு செய்தியை பரப்பி இருக்குன்னு சொன்னா எப்படி இந்த நாட்டை காக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நீட் தேர்வு எப்போ வந்ததுன்னா 2010 டிசம்பர் 21 தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அந்த மத்திய அரசாங்கம் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க, அரசாங்கம் வெளியிடுறாங்க. 2010 டிசம்பர் 21 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அதிலே கூட்டணி அமைச்சர்களை இடம்பெற்றது திமுக. கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் நீட் தேர்வை கொண்டு வந்தது, மறுக்க முடியுமா? அவரே ஒத்துக்கிட்டார். நேற்றைய செய்தியில சவால் விடும்போது மறந்துட்டு சொல்லிட்டார். 2010 கொண்டு வந்தது உண்மை என்று திரு ஸ்டாலின் அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டார். இனிமேல் மாற்றவே முடியாது. மத்தியில் ஆட்சி காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்ல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் குலாம் நபி ஆசாத். திமுக அந்த மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைத்தது. திமுக அமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர், இந்த துறைக்கே இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் 2010 நீட் தேர்வு வருகிறது. நீட் என்ற நச்சு விதையை தமிழகத்தில் ஊன்றியது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். அதற்கு பிறகு நான்கு அம்மாவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு பல்வேறு சட்ட போராட்டங்களை மேற்கொண்டார்கள். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியிலே பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அதுக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள். கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுகிறார்கள் என்று பலமுறை கடிதம் எழுதினார்கள். அன்றைய பாரத பிரதமருக்கு வலியுறுத்தியும் குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. 2013 பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் 3 உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள், அந்த 3 பேர் கொண்ட அமர்வு, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் கொண்ட அமர்வு இந்த நீட் விவகாரத்தை எடுத்து விசாரிக்குது. அப்ப 2 பேர் உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற தீர்ப்பை அவர் வழங்குகிறாங்க. அதோட விட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. அதோட விட்டிருந்தா நீதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் அதை அப்படியே விடப்பட்டிருந்தால் நீட் வந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. அப்ப மத்தியில இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி, அதில் அங்கம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையிலே. அந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து
உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராவை மனு போட்டது காங்கிரஸ் திமுக. அப்ப அம்மா சொல்றாங்க, அப்ப அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க, அப்ப சொல்றாங்க இதில் நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள், இதனால் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே அதில் உருந்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார், அன்றைய பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே மறு சீராய்வு மனு போடாதீங்க, தடுத்து நிறுத்துங்க. அதற்காக அன்றைய நாடாளுமன்ற அண்ணன் செம்மலை இடத்திலே அம்மா கடிதம் கொடுத்துடுறாங்க. அதை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் காங்கிரசும் திமுகவும் அன்றைய மத்தியிலே ஆளுகின்ற இடத்திலே இருந்தார்கள். அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மறு சீராய்வு மனு போட்டதன் விளைவு 5 பேர் கொண்ட நீதியரசருடைய அமர்வு நீட் தேர்வு இந்தியா முழுவதும் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிட்டார். இதுதான் சரித்திரம். இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் சவாலு கூப்பிடுறார், யாருடைய ஆட்சியில் வந்து சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே, இது யாரும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. என உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து யார் நீதிமன்றத்திற்கு சீராய்வு மனு போட்டார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் வெளியிட்டு இன்றைக்கு விதிவிலகி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த பொய்யை மறைப்பதற்கு எவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க, சவால் விட்டுக்கிட்டு இருக்க. எனவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் உங்களுடைய சவாலை ஏற்று நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய தினம் மதுரை மாநகராட்சியிலே 100 வார்டு இருக்கின்றன. இந்த 100 வார்டிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழக வெற்றி வேட்பாளர் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டும். பொருத்தமா இருக்குது, 100க்கு 100, 100 பேர் போட்டிடுறாங்க, 100 பேர் வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி சாதனையை நம்முடைய மாநகரத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்கு துணை நின்று வெற்றியை தேடி தர வேண்டும் என்று அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றேன்.